Hi, hello and welcome to a new video in CS Tech YouTube channel. In the video, we will talk about the news. Hope so. Now, we will talk about the topic. What is the topic? பல டாபிக் பேசிட்டேன், பல நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருக்குமா காணாமல் போயிட்டேன். திரும்பி வந்திருக்கேன் வை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரீசன் நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பட் இனிமேல் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். பட் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனைங்க. நான் சொல்லிட்டு பண்ணலை. அது ஏன் அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவோம், அதில் பிரச்சனைகளும் வரும், அதை எதிர்த்து எல்லாரும் பண்ணுவாங்க. பட் அதே மாதிரி நானும் சொன்னேன், எனக்கும் பிரச்சனை வந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி அதை நான் எதிர்க்கவும் செஞ்சேன். பட் எப்படி சொல்கிறதுனா, அவங்க வந்து நீ போடாத மை டீச்சர், ஷீ டோல்ட் மீ டு நாட் டு டூ, ஷீ தாட் தட் ஐ வில் பி யூஸிங் ஃபுல் மை மைண்ட் இன் இட். அதனால் எக்ஸாமை தட்டி தூக்கிட்டு இந்த பக்கம் இச்சி தாக்கிட்டு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி என்னோட ரிசல்ட்டு, அதாவது ஃபஸ்ட் டேர்மோட ரிசல்ட்டு, ஸ்கூலில் நான் இதை சொல்ல விரும்பல, ஏதோ ஒன்று பெருசாக பண்ணிட்டேன். பண்ணதுனால இனிமேல் அவங்க என்ன எது கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் வேறு ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு எனக்கு போய்கிட்டுருக்கு, அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ ஐ எம் கோயிங் டு புட் New videos back to back. 2 minutes over the message. Let's go into the video. இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் ஆர்ட் அண்ட் சைனீஸ் ஆர்ட், ரெண்டு ஆர்ட்டை பற்றியும் பேச போகிறோம். ஆர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயிண்டிங்ஸ், ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா யாருன்னா, பெயிண்டிங் பண்ணுறவங்க பேர் தான் ஆர்டிஸ்ட். சாதாரணமாக ஒரு ஃப்ளவராக இருக்கட்டும், நம்ம வரைஞ்சால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, வி ஆர் நாட் பெயிண்டர்ஸ், தே ஆர் எத்திக்கல் பெயிண்டர்ஸ். என்னென்னா, முன்னாடியிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்காகவே தனியாக படித்து பெரிய ஆளானவங்க தான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே கூட ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருப்போம், பா வருங்கத்தில் பெரிய ஆர்டிஸ்ட்டாக அவரோட வச்சான், அந்த மாதிரி தான். சரி ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போனோம் அப்படின்னா, யூரோப்பியன் பெயிண்டிங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, யூரோப்பியன் பெயிண்டிங்ஸில் எல்யூஷன், ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன சுரேந்திர சொல்லிட்டுருக்க நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியலிஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. ஒரு ரியலிஸ்டிக்னால் ஒரு விஷயம் ரியலில் எப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, ஆ இந்தியா மேப், இந்தியா மேப்னால் இந்தியா மேப், இந்தியா மேப் மாதிரியே வரைஞ்சால் அதுதான் ரியலிஸ்டிக். அப்போ சைனீஸ் பெயிண்டிங்கில் என்ன இருக்கும், வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி போயிடலாம், வேறு பொருள் வேறு பொருள் வேறு பொருள் வேறு பொருள் வேறு பொருள் வேறு பொருள். ஆ, ஒரு பீ இருக்குது, அதாவது ஒரு வண்டு இருக்குது, அதை பற்றி ஒரு கதையே வரும், இட் வில் பி கம்மிங் பேக் டு பேக், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த இ, அதாவது அந்த பட், அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதை அப்படியே வரைவாங்க. இப்போ இது பறக்குதா, அதை அப்படியே வரைஞ்சால் அது வந்து யூரோப்பியன் பெயிண்டிங். ஓகே, அப்படியே சைனீஸ் பெயிண்டிங் பக்கம் போனோம் அப்படின்னா, அது வந்து பெயிண்டிங் தான் உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இது வந்து உண்மை பெயிண்டிங்கில் வரைஞ்சால் அது யூரோப்பியன் ஆர்ட், பெயிண்டிங்கே உண்மை அப்படின்னா அது சைனீஸ் ஆர்ட். சைனீஸ் ஆர்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனேட்டாக இருக்கும், ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்காத மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் நோ ப்ராப்ளம், I will be explaining 2 stories in each. 3-2 நினைக்கிறேன். அந்த ஸ்டோரிஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சரி ஓகே, இப்போ வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூரோப்பியன் பெயிண்டிங்ஸ்னால் வந்து தே கேன் பி சீன் எவ்ரிவேர். இப்போ நம்ம வரைகிறதா கூட கிட்டத்தட்ட யூரோப்பியன் பெயிண்டிங்ஸ் மாதிரி தான் சொல்லிடலாம். நம்ம எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே வரைகிறோம், அவ்வளோதான். ஆனால் அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேக்கடு ஐஸ் போதும். பட் தட் பக்கம் வாட் டு டூ மீன்ஸ், தட் இஸ் சைனீஸ் ஆர்ட். என்ன அப்படின்னா, சைனீஸ் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதை சோல், அதாவது நம்மளை உள்ளம் சொல்லுவாங்கள்ல, அந்த உள்ளம்லேருந்து ஒரு வியூ,
பார்த்தா மட்டும்தான் அது புரியும் அப்படின்ற மாதிரி சைனீஸ் ஆர்ட்ல சொல்லப்படுது. என்னடா சுரேந்திரன் சொல்ல வர, தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயம். யாரெல்லாம் சிபிஎஸ்சி 11th படிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. எங்களுக்கு இதை பற்றி ஒரு லெசனே இருக்கு. லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த சோல். இந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த சோல் லெசனில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே இருக்காதுங்க. யூரோப்பியன் ஆர்ட் சைனீஸ் ஆர்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நான் வித் மச் மோர் இன்ஃபர்மேஷன், வித் மச் மோர் என்ன சொல்கிறது, புரிகிற மாதிரி. அது வந்து ரொம்ப ட்ரையான லெசன், டீச்சர்ஸே அதை தான் சொல்லுவாங்க. அதை படித்து எனக்கு புரிஞ்ச விதமாக நான் சொல்கிறேன். இதை ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் அப்போ வந்து என்ன சொல்கிறது, மேபி அவங்க பார்க்கலாம் பார்க்காமலும் போகலாம், தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஐ வாண்ட் டு சே திஸ் பிகாஸ் தே ஷுட் நோ ஹவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல டாப்பிக்காக பார்க்கும்போது யோசிச்சு, இது யூடியூப்பில் போட்டால் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு உண்டு. யாராவது லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த லெசன் டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் வந்து பார்த்துக்கோங்கப்பா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கதைகள் கதை கதையாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல யூரோப்பியன் ஆர்ட் எடுத்துக்கோங்க. பேரெல்லாம் நான் சொல்ல போகிறதே கிடையாது, அதில் நிறைய நேம்ஸ் வரும். சிம்பிளாக கதையாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெயிண்டர் இருப்பார். அவங்க பெயிண்டர், அதாவது அந்த பெயிண்டரோட டாட்டர் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அந்த டாட்டரை ஒரு பிளாக் ஸ்மித், அதாவது கொல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோல்டில் அந்த மாதிரி ரெடி பண்ணுறவங்க, அவர் வந்து அவங்கள வந்து காதலிப்பார். காதலிக்கும்போது அந்த பெயிண்டர், அதாவது அந்த பொண்ணோட அப்பா இருக்கார் இல்லையா, அந்த பெயிண்டர்கிட்ட போயிட்டு இந்த பிளாக் ஸ்மித் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பெயிண்டர் வந்து அதை டினை பண்ணிடுறாங்க. வை? பிகாஸ் அவங்க வந்து பிளாக் ஸ்மித், நான் வந்து ஒரு ப்ரில்லியண்டான பெயிண்டருக்கு தான் நான் வந்து என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, போங்க தம்பி போங்க அப்படின்னு துரத்தி விட்டுறப்பல. இது அப்படியே அந்த பத்து திருக்குறள் மாதிரி இருக்குல்ல, பரவாயில்ல ஓகே நோ ப்ராப்ளம். இதில் வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. ஒரு நாள் தட் பிளாக் ஸ்மித் ஸ்னீக் இன்டு த பெயிண்டர்ஸ் ஹவுஸ். புரியல, தமிழ் தான், நம்ம தமிழ்லேயே பேசுவோம், தமிழண்டா என்ன அப்படின்னா, அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறார் ஸ்னீக்டு. அந்த டெக்னிக்கல் டேர்ம், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் எ வெரி குட் இன்ஃபர்மேட்டிவ். என்ன அப்படின்னா, ஸ்னீக் அப்படின்னா கெட்டிங் இன்சைட் சைலண்ட்லி. எதையுமே பார்க்காம தான் சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் இருந்ததை வச்சு தான் சொல்கிறேன். ஸ்னீக்டு அப்படின்னா கெட்டிங் இன் சைலண்ட்லி அப்படின்றது தான் இந்த இடத்துல அதோட மீனிங். சாதாரணமான நார்மலான மீனிங் என்ன அப்படின்னா, டூயிங் சம்திங் சைலண்ட்லி அப்படின்றது தான் ஸ்னீக்ரோட மீனிங். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உள்ளே போயிட்டார். அந்த பெயிண்டிங் போர்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவர் ஒரு பெயிண்டிங் பண்ணுறாரு. நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க, பிளாக் ஸ்மித் தானே, கேவலமாக பெயிண்டிங் பண்ணியிருப்பார், இப்போது சாம உதவாங்க போகிறாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, முற்றிலுமே தவறான ஒரு விஷயந்தான். அவர் வரைகிறது வந்து ஒரு பி, அணிபி, தேனி, அதோட வரைபடம், ஏதோ ஒரு பூச்சியோட வரைபடம்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இட்ஸ் லுக்கிங் ஆஸ் இட் இஸ் அப்படியே ஒரே மாதிரி சேமாக இருக்க மாதிரி இருக்குது. உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வரைஞ்சவர் போய் ஒழிஞ்சுக்கிறார் தட் பிளாக் ஸ்மித். உடனே அந்த பெயிண்டர், அதாவது அந்த பொண்ணோட அப்பா வரும்போது அது ஒரே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதை பார்த்த உடனே அவர் சந்தோஷமாக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் சந்தோஷமாக ஆகலை. உடனே இ கான் இம்மிடியட்லி அவர் வந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு போய் அதில் அடிக்கிறார். என்ன சுரேந்திர, கேவலமாக அந்த டிராயிங்கு அதனால் கட்டையில் அடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அட் ஆல். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது ஒரு உண்மையான ஹனிபின்னு நினச்சி அடிச்சிட்றாப்புல. சொன்னல ரியலிஸ்டிக், அவர் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வளைஞ்சிருக்காரு அந்த பிளாக் ஸ்மித். இதை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு நம்மளோட பெயிண்டர். உடனே ஓகே இஸ் அ குட் பெயிண்டர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க.
இது ஒரு வெரி குட் லெசன். யூரோப்பியன் பெயிண்டிங்ஸ் வந்து ரியலிஸ்டிக்னு ப்ரூவ் பண்ண. நெக்ஸ்ட் சைனீஸ் ஆர்ட்டுக்கு போவோமே. சைனீஸ் ஆர்ட் சோல் சோல் வேணுமா எல்லாத்தையும் பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. என்னத்த சோல் வேணும் பார்ப்போமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பவங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார். அந்த ராஜாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெயிண்டர் கூப்பிட்டு, இதுலேயும் நான் பேர் சொல்ல போகிறதில்ல, வேணும்னா சொல்லலாம், சரி ஓகே சொல்லிடலாமே. இதில் பேர் ஃபுடௌசி, அந்த பெயிண்டரோட பேர். அந்த கிங்கோட பேர் ஜாங்ஸ்வாங். ஓகே, வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. பேரெல்லாம் வந்து மச் மோர் நாட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கதை தான், உண்மை கதை கிடையாது. நம்ம அந்த நிக்கோலஸ் பார்க்லே அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரோடமே பேருமே சொல்லப்பட்டிருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி. இது இல்லை அப்படின்றதுனால பேர் சொல்ல நான் விரும்பலை. சரி ஓகே, இது ஒரு காலத்தில் அந்த ஜாங்ஸ்வாங், அதாவது அந்த கிங் வந்து அந்த பெயிண்டரை கூப்பிட்டு, எனக்கு வந்து இந்த அரண்மனையை அலங்காரம் பண்ண மாஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, இந்த பெயிண்டர் சும்மா அப்படி சுற்றி வாழ்வியல் எல்லாத்துலேயும் போட்டு பெயிண்டிங்கை அப்படின்னு போட்டு தட்டி தூக்கிறதுக்கப்புறம் பார்த்த உடனே ராஜாக்கே அதிர்ச்சி, வா வாட் இஸ் பியூட்டிஃபுல் பெயிண்டிங் அப்படின்னு சுற்றிட்டே வரும்போது உடவுசியை வந்து பார்க்குறாரு அந்த நாளன்னைக்கு. உடனே உடவுசி என்ன நடக்குது, நான் வந்து உங்களை வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், முக்கியமான பெயிண்டிங்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதாவது அந்த பெயிண்டர் 2 times கிளப் பண்ணுறாரு. உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கேவ், அதாவது அந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு கேவ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே அதாவது அந்த ராஜா அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு மிஸ்டர் உடவுசி, அதாவது அந்த பெயிண்டர் சொல்கிறாரு. உடவுசி உள்ளே போகிறாரு, ராஜா வெளியவே நிற்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே சைனீஸ் ஆர்ட்டுக்கு ஒரு இன்வால்மெண்ட், ஒரு இன்னர் சோல் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் அந்த இன்வால்மெண்ட்டோடு உள்ளே போயிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ராஜா போய் எல்லா பெயிண்டிங்ஸையும் பார்த்துருக்கலாம், அதிர்ச்சி ஆயிருக்கலாம், ரொம்ப பெரிய மாற்றமே நடந்திருக்கலாம். ஒரு உள்ளே போகாததுனால என்ன விளைவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி இட்ஸ் அ மேஜர் டிபேக்ட். அவர் வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்குமே அந்த வால்ஸ்லேருந்து காணாமல் போச்சு. என்ன சுரேந்திரா சொல்கிறாரு, இஸ் இட் பாசிபிள்? யா, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சைனீஸ் பெயிண்டிங்க்கு இன்வால்மெண்ட்டும் அந்த இன்னர் சோலும் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்றது இந்த ஃபஸ்ட் ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டோரி சைனீஸ் பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை தான், பெருசாக இந்த மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஒரு பெயிண்டர் வந்து ஒரு டிராகனோட ஐயை பெயிண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணவரும் அதை எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் டாவிசம், அதாவது யூரோப்பியன் ரியலிசமில் என்ன அப்படின்னா, ஒன்று அதை இருக்கிறத அப்படியே வரைகிறாங்க அவ்வளோதான். ஆனால் சைனீஸ் ஆர்டிஸ்ட், அதாவது சைனீஸ் டாவிசமில், டாவிசம்ன்றது சைனீஸ் டேம்னா என்ன அப்படின்னா, இது இருந்ததுன்னா இது உண்மையாகிடும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த பெயிண்டர் எதை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னா, அதை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து உண்மையாக மாதிரி ஊருக்குள்ளே போயிடும், அதாவது அந்த டிராகன் வந்து உண்மையாக வந்துடும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அவுட் இஸ் பாசிபிள் சுரேந்தர், இதுவும் கதையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, மூணு கதை, அதில் ஒன்று இதில் ரெண்டு போதும்னு நான் நினச்சதுனால, இன்னொரு முக்கியமான விஷயம் சைனீஸ் பெயிண்டிங்கில் ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, மவுண்டெயின், அதாவது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால், வானம், ஒரு மலை, ஒரு பூமி, ஒரு மனுஷன், இதுதான் அந்த சிம்பிள் ட்ராயிங். அந்த சிம்பிள் ட்ராயிங்கில் நீங்களே ட்ரா பண்ணி பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் அதுலேருந்து உங்களுக்கு புரிய வரும். நான் இதை ஷோ பண்ண விரும்பலை, பிகாஸ் இதை ஷோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஆனால் எப்பயுமே சைனீஸ் பெயிண்டிங்கில் ஒரு இன்வால்மெண்ட் வேணும் இல்லையா, வேணும்னா பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நான் சொல்லும் போதே புரியுது, ஒன்றும்
அவ்வளோ புரியாத விஷயம் பண்ணாதான் புரியும் தெளிவு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, இன் யாங், இன்னா வந்து மலை, யாங்னா வந்து வாட்டர். ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு அடியில் ஒரு ரிவர் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னடா சொல்ல வர அப்படின்னா, இன் அண்ட் யாங் அந்த வானம், ஓகேவா? சைனீஸில் இன் அண்ட் யாங்னா அந்த மலை, தட் அண்ட் ஆப். என்ன தான் சுரேந்திர இதுலேருந்து சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே கிடையாது. நடுவில் இருக்க பிளாங்க் ஸ்பேஸ், அதாவது அந்த மலைக்கும் அந்த வானத்துக்கும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தெரியும், அந்த பிளாங்க் ஸ்பேஸ் வந்து கால்ட் அஸ் வாய்ட். வாய்ட்னா எம்டி ஸ்பேஸ். சைனீஸ் பெயிண்டிங்கில் ஒரு வினோதமான விஷயம்னு சொல்லலாம், இல்லை வித்தியாசமான விஷயம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த மலை, ரிவர், அந்த வானம், இந்த மூணுத்தையுமே தவிர்த்து அந்த வாய்ட், அதாவது அந்த பிளாங்க் ஸ்பேஸ் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே கைஸ், இதுலேருந்து உங்களுக்கு சைனீஸ் பெயிண்டிங் பிடிச்சிருந்தா, இல்லை யூரோப்பியன் பெயிண்டிங்ஸ் பிடிச்சிருந்தா, கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை ரெண்டுமே எனக்கு புரியலடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அப்படியே அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். திஸ் இஸ் மீ சுரேந்தர் சைனிங் ஆஃப் ஆன் யுவர் ஃபேவரட் யூடியூப் சேனல் சிஎஸ் டெக். பை பை கைஸ்.